வணக்கம் மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். அறிவு வந்தாலுடனே சிறுதிராண்டு வாழ்வோம். பாடசாலை தரம் 7 தமிழ் வகுப்பில் உங்களுடன் இப்படி சந்திக்கிறேன். பாசலே அத்தசேரி பார்க்கிறதுக்கு சம்பவம் என்கிற தம்பர் வேணும். இப்ப நாங்கள் படிக்க போறோம் முதலாம் பாட்டு பாடும் சுதானந்த் அரவிந்த் அவர்களின் பாடல்கள் அவர்களின் மாத்ருகா மாத்ருகாவை தமிழ் அறிஞர் தலையை சுற்றி சரி தலையை சுற்றி வாசி இருந்தது மாத்ருகாவுக்கு தலையை வாசி இருந்தது கேவலம் நண்பர்கள் தமிழ் நண்பர்கள் அறிவுறுத்தல் படம் பார்த்து கலந்துரையாடுவோம் படம் பார்த்து கலந்துரையாடுவோம் நமக்கு ஏற்பட்ட உதாரணம் ஏற்படும் உச்சாரணைகள்லாம் அதே ஏ வச்சனியா வளாகின் அப்போது வந்துட்டு ஹேட்ட எமுக்கிறகின வரணும் முகமை பண்ணி பசுவ சம்பாதிப்ப முகமை பண்ணி அப்புறம் ஹேட்ட புதுவெல்லாம் கியவியுமே ஹெக்கியாவில் அன்னை உணர்ந்து உண்டாவே தீனா முகமை பண்ண பசு சம்பந்தம் முனைந்த சம்பந்த வைப்பாக கேள்வியுமே சொல்லுவார் விரைவாக ஊடகம் உணர்ந்து இன்னொன்று படம் பார்த்து கலந்துரையாடுவோம் படம் பார்த்து கலந்துரையாடு பின்தூரே பலா சா கட்டாக்கிறது பின்தூர பலா சா கட்டாக்கிறது தரம் ஏழு கிளம்பின அது பாட தரம் ஏழு இங்கே ஸ்ரேணி ஹத ஸ்ரேணி இல்லாட்டி கீதா எல்லாமே இவரின் புதிய நான்வி ஜனனி இவரின் புதிய நான்வி ஜனனி மேயாமகே அணு மிதுரிய ஜனனி எல்லாம் சிவாட அனுமதி சமாதியாக இவர்கள் என்ன பேசுகிறார்கள் இவர்கள் என்ன பேசுகிறார்கள் இவர்கள் மௌஹு தன்மையாய என்ன பேசுகிறார்கள் மொனவத கதாகரான்னே மே அய மொனவத கதாகரான்
கற்பனை செய்வோம், கற்பனை செய்வோம். சித்தின் சித்தாகம், சித்தின் சித்தாகம், சித்தின் மாவாகும். கலந்துரையாடுவோம், கலந்துரையாடுவோம். சாப்பாட்டாக பேசுவோம், பேசுவோம். கத்தாகரம் உரையாடி காட்டுவோம், உரையாடி காட்டுவோம். சம்மாதகர பெண்வம் பெண். ரைட், மினிமே தீனாவது சரியா, மினிமே பித்தூரே பரலாம். இவ்வளவு மனோ வந்து கத்தாகரன் கீதா அப்படின்னா பித்தாகரன் ஐட்டி மனோ அப்படின்னு கீதா மியா மகே அறுபத்தி நிமிஷத்தைய ஜனனிக்கு எல்லாம் மேம தீரம் தொகுது. இவரே புத்திய நான்கு ஜானி. இதோட சிவா மனோவா கேட்டன ஜனதி மனோவா கேட்டன எல்லாமே சன்மாதே கொடுத்தது வரேன் அப்படி சித்தி சித்தே மாவாக. இக்கையும் கிடைக்கிற இது பாசே மே பின்தூரி அல வரணும், பின்தூரி அல வரணும். மாத்துக்காவது பின்தூரி அல வர அப்படின்னு பார்த்து படம் விசாரிப்பு, படம் விசாரிப்பு. பின்தூர விஸ்தர கிரி, பின்தூர விஸ்தர கிரி இல்லையா இல்லையா பின்தூர அளவலா, பின்தூர விஸ்தர கிரி பின்தூர அளவன் மாத்திரை அடுத்து பின்தூர அளவன் நீங்க கமெண்ட் உண்மையாயிருக்கும் இருக்கு அளவலா வீட்டை ஆட்டி மென்னுமே வாக்கிற்கள் யாரும் மென்னுமே வாக்கிற்கள் யாரும். இது ஒரு பாடசாலையாம், இது ஒரு பாடசாலையாம். மே பாகலாக்குவே அப்படி மூலயமா பின்புறா விஸ்தர கருதப்பட்ட ஏ ஸ்தானய குமக்தனுமா முடிஞ்சு சந்தானது. இது பசங்கமா என்ன வேணும் வட்ட பீட்டராகும் போகும் ஏன்னா மூலியமா இது ஒரு பாடசாலையாகும் பாசலாம். இங்கே மாணவர்கள் மூன்று பேர் இருக்கிறார்கள். மெஹி சிசுவோ துந்தனை சிசு. பின்னால் ஒரு வகுப்பறை காணலாம். சிசு பசை பந்து காவறையா தேவை. பக்கத்தில் பெரிய மரம் உள்ளது, பக்கத்தில் பெரிய மரம் உள்ளது. தூரத்தில் ஒரு கட்டிடம் தெரிகிறது. என்றால் தொலைவில், தொலைவில் ஒரு கட்டிடம் தெரிகிறது. தூரி உடனடியில் தெரியும் பேர். சேர்ப்பாடு ஒன்று, சேர்ப்பாடுகளுக்கு கிரியாகாரகம் ஒன்று கிரியாகாரகம். ஆசிரியரின் உதவியுடன் உரையாடலை செவிமடுப்போம், வாசிப்போம். ஆசிரியரின் உதவியுடன் உருத்துமாக உதவு, உருத்துமாக உதவு. உரையாடலை செவிமடுப்போம், சம்வாதே சோனை, சம்வாதே அகம். வாசிப்போம் சம்வாதே தீர்வு. இங்க என்ன சரித்திரத்துக்கு தான் ஜனனி சிவா மீன் சரி.
வணக்கம் சிவா, வணக்கம் சிவாக்கு என்ன குண சிவாக்கு என்ன வணக்கம் சிவா, வணக்கம் சிவா, ஆய்வான் சிவா, வணக்கம் வணக்கம் எப்படி சுகம், வணக்கம் வணக்கம் எப்படி சுகம், ஆய்வான் ஆய்வார் கோமதி சபசாமிப்பர் இதில் சுகங்களுக்கு ஏவே அஞ்சாயிரம் திட்ட விழா சாந்தி விழா அஞ்சாயிரம் நதினா சுகம் எப்படி சுகம், உச்சகத்துக்கு எப்படி சுகம், வணக்கம் வணக்கம் எப்படி சுகம், நல்ல சுகம், வணக்கம் வணக்கம் எப்படி சுகம் கே ஆய்வான் ஆய்வான் கோமதி சபசாமிப்பர் நல்ல சுகம் நல்ல சுகம் அந்த சுவே இன்னும் கீதா உங்கள் சுகம் எப்படி கீதா உலாகே சுவது கெசேது கீதா உலாகே சுவது கெசேது கீதா உங்கள் சுகம் எப்படி நானும் நல்ல சுகம் நானும் நல்ல சுகம் மமா தொந்தி இன்னும் மமா தொந்த சுவை இவர் யார் இவர் யார் கவு கவு இவர் யாருக்கு என்னவா பழசேனி இவர் யார் கவு இவர் என் புதிய நண்பி ஜனனி இவர் என் புதிய நண்பி ஜனனி மியாமகி அழு எழுதிய இத்துடைய ஜனனி ஜனனி இவரின் நண்பன் சிவா ஜனனி ஆமந்திரணைகள்ல இவரின் நண்பன் சிவா மியாமகி மித்துதான் சிவா வணக்கம் ஜனனி வணக்கம் ஜனனி ஆய்வான் ஜனனி வணக்கம் சிவா ஆய்வான் சிவா உங்கள் பழைய பாடசாலையின் பெயர் என்ன உங்கள் பழைய பாடசாலையின் பெயர் என்ன உயாவை திரளி பாசலே நமமும் பார்த்து பரண பாசலே நமமும் பார்த்து அழி பாசலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் நீ ஹைலைட் எல்லாத்தையும் அப்படி ஏன்னா அவதானம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் 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 ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் உங்கள் ஊர் எது உங்கள் ஊர் எது காம கூடியது எனது ஊர் ஹட்ரன் உங்கள் ஊர் எது எனது ஊர் ஹட்ரன் உங்கள் ஊர் எது மகே காம ஹேட்டன் உயாந்து காமோ காப்பு எனது ஊர் தெய்வலை எனது ஊர் தெய்வலை மகே காம தெய்வலை மகே காம தெய்வலை உங்களை சந்தித்ததும் சந்தோஷம் உங்களை சந்தித்ததும் சந்தோஷம் உயாவ முனகசீன சத்துதான் எனக்கும் சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் மட்டத் சத்து மட்டத் சத்து வாருங்கள் வகுப்புக்கு போவோம் வாருங்கள் வகுப்புக்கு போவோம் என்ன பந்தியதே ஆகும் சரி போவோம் என்ன சரி போவோம் அறியாமல் உச்சாரணை கிறான் இவன் பெருமையாக வரலாம் உச்சாரணை கரன் வந்து உச்சாரணை கரன் நீங்கள் ஜெர்மனியாக நீங்கள் நோட்டுக்கு பலகான்குள்ளா அது கேட்டவீமாக்கரலாம் மகன்சியெல்லாம் வேடி உங்களுக்கு மட்டும் அழகான் உண்டு உனக்கு தாட்சியை பா அதுவா நீ தாட்சியை சரி சொல்லாங்க இன்னைக்கு டிக்டேஷன் புதிய நான்கு பழைய பாடசாலை கரன் சந்தித்தது சந்தோஷம் போவோம் இவருடைய இவரின் இவருக்கு
தெளிவாக வந்து பாடங்கள்ல நொபலால் என்ன அப்படி பாடு அபியாசக்தி வந்தவர் செயல்பாடு ரெண்டு பேர் என்னை கருத்தம் இருக்கு. உரையாடலை செய்மடுப்போம் தவிர்பிடை ஊர் உரையாடலை செய்மடுப்போம் என்று சமாதி அகமும் தவிப்பிலே இதுவோ அறிவருதி அது நீ சமாதிதானோ நீ என்ன வேட்டிட்டு ஹரிதான் ஹரிதான் நீங்க கொடுத்துள்ள கருதினா கருதிதான் தரும் பலனை கேவலம் புதிய நந்தியின் பெயர் ஜனனி புதிய நந்தியின் பெயர் ஜனனி ஒரு எங்கேனா அலுவல் மித்ரேகே நம ஜனனி அலுவல் மித்ரேகே நம ஜனனி ஹரிதான் ஹரிதான் கருதினா கருதி ஜனனியின் பழைய பாடசாலை ஸ்ரீ விக்ரமசிங்க வித்யாலய ஜனனியின் பழைய பாடசாலை ஸ்ரீ விக்ரமசிங்க வித்யாலயம் இது என்ன ஜனனியே கரணி பாசல ஸ்ரீ விக்ரமசிங்க வித்யாலயம் ஹரிதா ஹரிதான் கருதினு கருதான் மூன்றாவது வந்து சிவாவின் ஊர் ஹட்டன் சிவாவின் ஊர் ஹட்டன் சிவாவிகம ஹட்டன் செயற்பாடு மூன்று பாத்திரமேற்று வாசிப்போம் பாத்திரமேற்று வாசிப்போம் சரித்த அணுவோ தேவை சரித்த அணுவோ தேவை சரணாதயம் கலிங்காபு தேவும் சாமாதயம் சரித்த பிதாவின் தேவன் ஜனனி சிவா கீதா ஜனனி வேணும் வேணும் எல்லாருக்கும் சாமாறுகள் அப்படியே பாண்டியது சாமாறுகள்னு சொல்லுவாங்க இல்லாமட்டு அந்த அத ஹைலைட்களுக்கும் அப்போ அவதானி எவ்வளோ கேள்வி அன்னைக்கு கேட்ட மாதிரி எனக்கு என்னன்னு செயற்பாடு நான்கு எக்ஸைட் நம்பர் ஃபோர் வியாபாரம் அத்தது பின்வரும் எழுத்துக்களை அவதானி போகும் பின்வரும் எழுத்துக்களை அவதானி பார்த்த அப்புறம் வரட்டு அவதானம் உண்டு அப்புறம் வரட்டு அவதானம் உண்டுதாங்க நியமத்தமாக இப்போ தமிழ்வாதிய ஹைலைட்ல இருக்கு மேவாட்ட இனிமே நாமளே ஆமான்னு நினைக்கிறேன் வடையில வடையில வட மொழி எழுத்துக்கணும் பாட்ட மொழி எழுத்துக்கள் கிராந்த எழுத்துக்கள் கிராந்த எழுத்து நாம் சொன்னோம்னா உத்துரு அக்ஷர் உத்துரு வட கிழக்கே வடக்கோ கிழக்கே உத்துரு வடக்கு உத்துரு அக்ஷர் வட மொழி எழுத்துக்கள் உத்துரு பாஷா அக்ஷர் கிராந்த எழுத்துக்கள் சான்ஸ்கிருத உடனே தமிழ பாஷாவோட பசுகாலே இருந்துச்சு அப்புறம் ஹேப்பியர் நீ அப்புறம் அயத்தமே அப்படின்னு அத்தனை அப்படியாசியா ஏன்னா தமிழ பாஷாவோட பசுகாலே தான் எங்கே ஏன் எங்கே ஹேத்து தமாய் தமிழ் பாஷாவே என்ன மொழி காட்சத பமண பிரமாணத்துனே பசுகாலேதி வினா பாஷாவில்
நாகபாதனி நிதி விமல முருகாட்சரவனின் பவுனர் அந்த அபாசோன் அன்னே ஹேதுவே நீயாகுரு பத்து காலையில் இவர் வாசாவது நாயகன் அனுப்பிப்போம் பிள்ளையர் வரும் நீயா கொடுத்துருக்கோம் போய் தெரிஞ்சது பரவணியாக বর্তমানে বেনাত ভাষার নাম বলে মুভি বহুল ভাষিন পাবিত হয় নয় মেওটে ফিল্লাম যদানে সামান্য অনেক অপূর্বটে এদের মিলে নয় না যদি কোনো সমারোপী লাগছে নাকি কিছু দেন অপূর্ব দানা মেনে নিয়ে নিয়ে অপূর্ব অপূর্ব কি আমি বলানি নিগত নিগত এবারে কি আমি বলবো তবে আমি একটা হাল করে আমার পাশে তুমি দেখো বাইরে আগ্রহ ব্যয় হালকার নাম আপনার মেয়ে আপনার মেয়ে పాపి లేదు ఏమండి ఒడి కనపడతాయి పాపి లేదు పాపి లేదు ఇతర దీర్ఘ కరాన్ని నవంతరం వినాశం జరుగుతుంది ఆయన పిల్ల
உரையாடலில் உள்ள புதிய எழுத்துக்களே இனங்காண்போம் பயன்படுத்துவோம். உரையாடலில் உள்ள சங்வாதே அதி புதிய எழுத்துக்களே அணு அபூர்வம் அபூர்வம் இனங்காண்போம் அங்குநாகம் பயன்படுத்துவோம் பிரயோஜனம் ஏ அபூர்வம் அங்குநாகனும் பிரயோஜனம் ஞாதி செயற்பாடு ஆறு உள்ளது ஆசிரியரின் உதவியுடன் செயல்படுவோம் ஆசிரியரின் உதவியுடன் செயல்படுவோம் அகம் வாசிப்போம் இவர் லக்ஷ்மி இவர் சாரி இவர் சரஸ்வதி இவர் சரஸ்வதி இவர் சரஸ்வதிக்கு மிகுமிய சரஸ்வதி இது ஜாம்பு இது ஜாம்பு இவர் ஸ்ரீ விக்ரம ராஜசி இவர் ஸ்ரீ விக்ரம ராஜசி மெதுமா ஸ்ரீ விக்ரம ராஜசி இது ஹிமாலயம் இது ஹிமாலயம் மேக ஹிமாலயம் இவர் லக்ஷ்மி இவர் லக்ஷ்மி மே லக்ஷ்மி தேவி மெதுமே லக்ஷ்மி மே லக்ஷ்மி படங்களுக்கு பொருத்தமான சொல்லை வாசிப்போம் இணைப்போம் படங்களுக்கு பொருத்தமான சொல்லை வாசிப்போம் இணைப்போம் பின்புறவர்கள கலப்பின வச்சனையை தீர்வு யாக்கிரம் லக்ஷ்மி தேவியின் லக்ஷ்மி லக்ஷ்மி புஷ்ப புஷ்ப மலர் ஹிமாலயம் ஜாம்பு ஜாம்பு சரஸ்வதி சரஸ்வதி ஸ்ரீலங்கா 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 இலங்கைகள் ஸ்ரீ அவர்கள் என்ன ஸ்ரீலங்கா நெய்யாக்கிறாங்க செயற்பாடு எடுத்து வாழ்க்கிறான் பின்வரும் இடைவெளிகளை நிரப்புவோம் பின்வரும் இடைவெளிகளை நிரப்புவோம் அழகான லசன குழந்தை படங்கள் புஷ்பம் இது அழகான புஷ்பம் இப்ப லட்சண மலம் இலங்கையின் நல் இலங்கையின் தலைநகரம் ஜெயவர்தனபுரம் இலங்கையின் தலைநகரம் ஜெயவர்தனபுரம் ஜெயன ஜெயன
ஸ்ரீ ஜெயவர்தன் ஸ்ரீலங்காவை நகரு ஸ்ரீ ஜெயவர்தன் இது சின்ன ஜன்னல், இது சின்ன ஜன்னல், மிக புடா ஜானே இல்லை, இது சின்ன ஜன்னல் ஜனதான. இந்த ஐஸ் பழம் சுவையானது, இந்த ஐஸ் பழம் சுவையானது, மே ஐஸ் பழம் ரசாயன ஐஸ் ரசாயனதான் அப்படின்னு செயல்பாடு வந்தது நாமே ஆசிரியரின் உதவியுட இடப்பெயர்களை சரி மட்டும் போகும் வார்த்தை சுத்தமாக இருந்தாவே ஸ்தான நாம சிரவணேந்திரம் முக்கியம் ஏனே நாம் புரியுமே நாம் தேவாமே சாஸ்கிருத அப்படி இருக்கணும், அப்போ எதுவும் வச்சன தமிழ் பலவும் கேவலம் அப்புத்தலை அப்புத்தலை கேட்டமரியாங்க நம்ம உச்சாரணை அப்புத்தலை மன உச்சாரணை உச்சாரணை கடந்து லியன விஜயமே உச்சாரணை கடந்து அது அப்படி இருக்கும் அப்புத்தலை ஜா வார்த்தை மற்றன் மற்றன் ஹோமாகம ஹோமாகம் அம்பான் தொடை அம்பான் தொடை அம்பான் தொடை தொடை அம்பான் தொடை சாயல 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 தெய்வலை 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 கம்பஹா 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 பட்டுகாஸ்தோட்டை அட்டுகாஸ்தோட்டை அட்டுகாஸ்தோட்டை மகாரகம மகாரகம் ஹபுதலை கேன ஹபுதலை ஜாவத்தை ஜாவத்தை அட்டன் அட்டன் ஹோமாகம் ஹோமாகம் அம்பான் தோடை அம்பான் தோடை அம்பான் தோட்டை ஜாயல ஜாயல் தெய்வலை தெய்வலை கம்பா கம்பா கடுகாத்தோடை மகாரகம் கீவான செயற்பாடு பார்த்து நம்பர் டென் நெகட்டிவா இருக்கு இனிமே நிகழ்ச்சியா பகுவா நண்பர்களின் பெயர் அங்கே நாம் நண்பர்களின் பெயர்கள் நண்பர்களின் ஊர் பெயர்கள் நண்பர்களின் ஊர் பெயர்கள் யானே இதுவாங்க தம் அதனா பண்ண முகாது இன்ட்ரடக்ஷன் வகுப்பு நண்பர்களின் பெயர்களையும் ஊர்களையும் கேட்பு அறிவு கேட்பு அறிவு அவற்றில் எழுத்துக்கள் வாழும் பெயர்களை அட்டவணைப்படுத்துவோம் வகுப்பு நண்பர்கள் பாண்டி பாண்டி நான்கு பெயர்களையும் ஊர்களையும் கேட்டு வருகிறோம் நம் சகா காம் அசாதனகம் அவர்களின் ஸ்ரீ ஓம் அவற்றில் 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 ஏவாயே ஸ்ரீ எழுத்துக்கள் அப்போது வரும் எதில் பெயர்களை நாம் அட்டவணைப்படுத்தும் பகவத்துகள் படத்தை அவதானிப்போ பந்தியை வாசிப்போம் இவரின் புதிய நான்வி இவரின் புதிய நான்வி இவரின் பெயர் ஜனனி இவரின் பெயர் ஜனனி இவரின் ஊர் ஹட்ரன் இவரின் ஊர் ஹட்ரன் இவருடைய பழைய பாடசாலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் இவருடைய பழைய பாடசாலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம் இவருக்கும் 12 வயது
இவருக்கு 12 வயது. இவரின் பொழுதுபோக்கு ஹோக்கி விளையாடுதல். இவரின் பொழுதுபோக்கு ஹோக்கி விளையாடுதல். இவருக்கு ஐஸ் பழம் சாப்பிட விருப்பம். இவருக்கு ஐஸ் பழம் சாப்பிட விருப்பம். மேலும் உச்சாரணிகிறார். இவரின் புதிய நான்கு மியாமாக அவர் மிகுதி. இவரின் பெயர் ஜனனி. ஞாபகம் ஜனனி. இவரின் ஊர் ஹட்ரன். இவருடைய பழைய பாடசாலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம். ஞாபகம் தரணி பாடசாலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம். இவருக்கு 12 வயது. ஞாட்டு வயசு 12. இவரின் பொழுதுபோக்கு ஹொக்கி விளையாடுதல். ஞாபகம் வினோதாட்சிய ஹொக்கி கிரீடா. இவருக்கு ஐஸ் பழம் சாப்பிட விருப்பம். ஐஸ்கிரீம் கண்டி வாக்கு நம்ம திமனி மியாட்ட ஐஸ்கிரீம் கண்டு கண்டிப்பா அனன்யம் வாக்கு இருக்கலாம். மொத்தம் சிங்கம் டிரான்ஸ்லேட் பண்ண போதும் மியா ஐஸ்கிரீம் கண்டு கண்டிப்பா என்ன சொல்லி தமிழ் மீன் நிகழ்வியில் மியாட்ட ஐஸ்கிரீம் கண்டு எனக்கு தெரியுது. உச்சாரணம் ஏற்பாடு 12 வாசிப்போம். கிளம்பின சர்வநாமேதான் ஜானன் பழைய பாடசாலை ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம். கரண்டி பாத்துல ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயம். 12 வயது. வயசு பொழுதுபோக்கு ஓகே விளையாடுதல். இன்னொரு ஆசை ஓகே ஃப்ரீடா அப்படி ஐஸ் பழம் சாப்பிடுது. முன்னிட்ட என்னன்னா நமக்கு தான் சார் நான் தான் கம்மியா கம்மியா அது வந்துவா வினஸ்கிறதுக்கு இழப்பின விஜய சர்வநாமே ஆண்டி நீங்க பழைய தாண்டுவோம் ஸ்டம்பு பண்ணுவோம். இது சாப்பிட்டு நோட்டையும் அபியாசம் வாங்குவாங்க. ஏற்பாடு 13 13. உதாரணத்தை அவதானிப்போம் வாசிப்போம். ஜனனியை பற்றியும் சிவாவை பற்றியும் இருக்கு. உதாரணத்தை அவதானிக்கிறோமோ தீவிரமும் ஜனனிகனா சிவாகனா பிரியம். உதாரணம் எடுத்துக்காட்டு பெயர் கீதா. ஊர் யாழ்ப்பாணம். வயது 12. ஒன்று பொறுத்து நாம கவனம் வரை நீ தொட்டு இவரே நான்கு நியமாக இருக்கு. இவருடைய பெயர் கீதா. நியாக நம கீதா. இவரின் பெயர் கீதா. நியாக நம கீதா. நியாக நம கீதா கீதா ஆகாரம் திகக்கவில்லை அல்லவா. நான் இவருடைய பெயர் கீதா. இவரின் பெயர் கீதா. என் தெகம் திகின் இவனி இலங்கையவர். இவருடைய ஊர் யாழ்ப்பாணம். நியாக நம யாப்பம். இவருக்கு 12 வயது. வயது 12. யாகனர் மென்னமையாக உயர்ந்தவன வாக்கு அத்தராக்கி இவருடைய பெயர் இவரின் பெயர் கேட்டா வாக்கு அத்தராக்கி அதுக்கே இவரின் நண்பன் நண்பிக்கை ஏரியா இவரின் நண்பன் கிளம்பட்டான். நண்பன் இரண்டாவது பேருக்கு ஜனனி ஒரு ஹட்ரன். வயது 12. அந்த ஆபம் எத்தனை இவரின் இவரின் நண்பிக்கையில ஆபம் செல்லாம். செயற்பாடு 14. நண்பர்களுடன் இணைவோம். நண்பனை நன்மையை பெற்று சொல்வோம் என்று மிதுரா சமூக கத்துக்கணும். நண்பனை நன்றி பற்றி மிதுராகவும் மிதுரிய கேன கியமும் இல்லியமும்
ගැන තමයි ලියන්නේ. කියන්නේ හඳුනා දෙන්න දින දෙමෙ. අර කලින් දැන් ලියපුවා ආදර්ශ කරගෙන ඉගෙන ගන්න කොටස් හතරක් කරගෙන ඔයාට තියෙන ඔයාගේ යාළු වගේ ගැන විස්තරයක් කරා. හරි ඉතින් සාධනයක් දැක්ක කරන්නේ. ෂේප් පාඩු 19. පෙට්‍රෝරේ අරි මොහොතේ කියන්නේ දෙමාපියන් හොඳා. දෙමාපියන් හොඳා. මොනවද අම්මා ගන්න දෙන්නේ? පෙයර් නාම ඌ ගම වයදු වයස පොළුදුපෝ විනෝදාංශ නිරුපමාන උනව කැමති කෑම රයිට්. තොට මේ අම්මා අප්පා මේ දෙන්නගේ වෙන මේ විස්තර ටික කරවන්න ඕනේ. හරි එයත් අම්මා දාපේ ඌ රාමගේ දාපේ වයල් අම්මා අප්පා පොළුදුපෝ විනෝදාංශ මොකද අම්මා තාත්තගේ මොකද නිරුපමාන උනව අම්මගේ කැමති කෑම මොකද තාත්තගේ කැමති තමයි අභ්‍යාස කරන්න තියෙන්නේ. ඊට පස්සේ ඒ පාඩු 14. 14 වල ඒ වගේම එකක් තමයි නම වෙනස් බල උපදේශ දෙක නිර්ප්‍රමාණ උරවිනරේ වරේකෝ අවරේ පැත්තේ 5 වස්නංගල ලැබි කැමති නෑදෑයෙක් පන්දිමි නාට්‍යයක් පන්දිමි ඥාතියෙක් වඳිනවා මාමන අවරේ පැති ඔහු හෝ ඇය ගැන 5 වසරංග ලැබුණු වාක්‍ය පහක් තියෙනවා. එතකොට මෙතන අපි නම් උදාහරණයක් විදිහට මෙතන අපි හිතමු නැන්දාගේ පිටරෙන්දයි කියන්නේ. ඊට පස්සේ පරිණේම වාක්‍ය පටන් ගන්නවා ඉවර් එන් මාමි කියල යන්නේ. ඉවර් එන් මාමි මෙයා මගේ නැන්දා. ඊට පස්සේ ඉවර් එන් පෙයර් කියලා යගේ නම. ඉවර් එන් නූර් යාගේ නම. හරි ඊට පස්සේ ඉවරකු නිරූපමාන උනරෝ නැත්තම් ඉවරින් පොළොදු පොහු ඔවගේ ඉතර කරලා යාගෙන මේ අනුගුල පහක් මොනවද තියෙනවා වෙන්න ඕනේ නැහැ. ඊට වඩා ලියන්න ඉතකට ලියන්න. හරි ඒකත් කරන්න ඕන තනියම. ඊළඟට අවසාන වශයෙන් මේ පාඩේ අවසාන වශයෙන් කියන ක අකුර ගැන ඉගෙන ගන්න. ක අකුර ශබ්ද තුනකින් උච්චාරණය කරන භාෂාවේ මක් වෙනවා. ඒක අපි මෙන්න මේ විදිහට ඉගෙන ගමු. මෙහෙම ලියන්න. කෙමල හොඩියේ ක අක්ෂරයේ ශබ්ද තුනකින් උච්චාරණය වේ. කියලා මේ කාට ගන්න. දැන් මේ ශබ්ද තුන වචනයක මොන මොන ස්ථානවලද එදෙන කියලා දැන් බලමු. යම් වචනයක මූලට දිත්ත වීමි. දිත්ත කියන ඩබල් වෙලා ගියන. අපි උදාහරණ බලමු. ඒ වගේම හෙට්ට. හෙට්ට අකුරු දෙකක් තියෙනවා නේද වර්ෂය අන්නේ හෙට්ට අකුරු දෙකෙන් පස්සේ. ඒ අකුරේ දෙනවා නම් ඒ ශබ්දෙ මුචාරණය. මේ දෙන උදාහරණ. මේ දෙන වචනයක මූලට දෙනවා ඒ ශබ්ද. වචනයක මූලට දෙනවා මේ දෙන කරන්නේ. දැන් අවලේ ඕලි පුර. කොහොමද මේ දිස්ප වෙනකොට බලන්න. දිස්ප වෙනකම මෙන්න මේ ඩබල් දෙලා. ඉලක්කම් අක්කා පාප් නැට ඉට අකුරු දෙකෙන් පස්සේ දෙනවා වෙක්කම් පොරුක්කල් පට්ටල් පට්ටල්. ඊළඟට අපි බලමු ඒ අකුරට ග ශබ්දය දෙන්නේ මොනවද. මෙන්න මේ අහල අකුරු තුනෙන් පස්සේ තමයි ග අරංගම් මංගෙයි එංගල් අංගල් ආංගල් මාංගල් නාංගු මීංගල්. ඒ හැර යම් වචනයක මේ කයන්න අපට මුලට එනවා. මෙත අවස්ථා හැර මේ කයන් අකුර දෙන්න පෙර අකුර මුල් අකුරෙන් පස්සේ ඉඳෙනවා නම් ඕ මෙන්න මේ හල් අකුරු හතරෙන් පසුව හතරෙන් පසුව ඒ ළඟ යෙදෙනවා නම් හතරෙන් පස්සේ ඒ ළඟ පෙර අකුර යෙදෙනවා නම් පෙර ශබ්දයෙන් තමයි මුල් අකුරෙන් පස්සේ හෝ මේ අකුරු හල් අකුරු වලින් පසුව ගන්නවා. පාහම් මුල් අකුරෙන් පස්සේ ඉන්නවා. පාහම් පස්සේ නිමේ මුල් අකුරෙන් පස්සේ වහු
வாழ்கள், அவர்கள், ஈயபுரம் பத்து காய்கள், உள்ளபுரம் பத்து கால்கள், உள்ளபுரம் பத்து அழகாக, சுடுறப்புறம் பத்து மார்கழி. அதுதான் பார்த்தாலே அப்புற வர்த்தனேக்கர் எதுன்னு தனானும் வளர்ந்து மேய்ஞ்சிட்டு எதுவும் வச்சனும் இன்னைக்கு கேளு இன்னைக்கு வா அனியும் அத்தியனைக்கா தெரியும் இவன் கொஞ்சம் தனமாக கட்டாயிட்டு போகுது பார்க்க முடியாம பார்த்து ஏன்னா ஏ உணர்ந்துவார் திக்கர் இனிமே உணர்ந்து விழா ஈவன் திக்கரா நம்புதாக முதல் அவன் ஏன்னா அப்படி இல்லாத வீடியோ எல்லாம் திக்கர் உனக்கு என்னட்டா சமகாரம் ஏன்னா சந்திப்போம் அம்பிடும் வணக்கம்.